அகிலத்தின் அன்பானவர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி பார்வையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இலங்கையில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் பயணத்தடை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் பயணத்தடையில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுவதாக பல்வேறுபட்ட சுகாதாரத்துறை சார்ந்த சங்கங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயம் காரணமாக பயணத்தடை பெரிதாக பலனளிக்கவில்லை எனவும், கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையிலும் தொடர்ச்சியாக மரணங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இலங்கை ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நெருங்கியிருப்பதாகவும், எனவே இனிவரும் நாட்களிலாவது பயணத்தடையை மிக இறுக்கமாக அமல்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஜூலை 2ஆம் தேதி வரை, ஏற்கனவே 14ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டிருக்கும் பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் கடந்து ஜூலை 2ஆம் தேதி வரையில் பயணத்தடையை நீடிக்க வேண்டுமென சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கமும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் தற்போது அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கை தொடர்பாக அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே 21ஆம் தேதி தற்போது அமுலில் உள்ள பயணத்தடை நீக்கப்பட்ட பின்னரும் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலாக, அதாவது ஜூலை 2ஆம் தேதி வரை இந்த பயணத்தடை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இலங்கையில் தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட்டு வரும் பயணத்தடை ஜூலை 2ஆம் தேதி வரை நீடிக்கப்படுமா என்ற கேள்வி அனைத்து மட்டங்களிலும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பயணத்தடை தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் அதில் பல்வேறுபட்ட மீறல்கள், பயணத்தடை தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி பலர் வெளியே பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் காணப்படுவதால் இலங்கை முழுவதும் சிறப்பு புலனாய்வு குழுக்களை களமிறக்கி இருப்பதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நகரங்களில் மட்டுமல்ல, கிராம பகுதிகளிலும் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி உள்ளே திரும்பியவர்களை தனிமைப்படுத்தல் சட்டங்கள் ஊடாக கைது செய்வதற்கு போலீசாருக்கு தகவல் வழங்கக்கூடிய நடவடிக்கையை இந்த சிறப்பு புலனாய்வாளர்கள் மேற்கொள்வார்கள் எனவும், அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காக வீடுகளை விட்டு வெளியேறும் நபர்களை கைது செய்யும் நோக்கத்தில் இந்த புலனாய்வாளர்கள் தகவல்களை துல்லியமாக போலீசாருக்கு வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை மக்கள் சரியான முறையில் செயற்பட்டு இந்த பயணத்தடையை கடைபிடித்தால் நாட்டை உரிய தேதியில் திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக மேலும் இராணுவ தளபதி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய மக்களே, இந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக வெளியே செல்வது அவசியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் அனைத்து தேவைகளையும் விட உயரிய உன்னதமானது உங்களுடைய உயிர். எனவே விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பதற்காக இன்னும் சில வாரங்களாவது வீட்டுக்குள் உங்களை முடக்கிக் கொண்டு இந்த கொரோனா பெரும் தொற்றிலிருந்து, பேரிடரிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான விடயமாக இருக்கின்றது. எனவே கொரோனா தொற்று நாடளாவிய ரீதியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னுமொரு நாட்டு மக்களுக்குரிய பேரிடியாக அரசாங்கம் குறிப்பாக எரிபொருட்களின் விலையை உயர்த்துவதாக அறிவித்திருப்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக கொரோனா தொற்றினால் நாடு இக்கட்டான சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் வீடுகளில் முடங்கி இருக்கின்றார்கள். வருமானம் இல்லை, தொழில்கள் இல்லை, தொழில் வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் எரிபொருள் விலையை உயர்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு பேரிடியான விடயம் என மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியிருக்கின்றது. இதே குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசாவும், இந்த இக்கட்டான நேரத்தில் கூட எரிபொருள்களின் விலையை உயர்த்துவதற்கு அரசு தீர்மானித்திருப்பது அரசின் இயலாமையை காட்டுவதாகவும், குறிப்பாக இந்த எரிபொருள் விலை உயர்வுகளை தொடர்ந்து பல்வேறுபட்ட அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் இந்த சுமை முழுமையாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் அரசு மிக மிக ஒரு மோசமான நடவடிக்கையாக இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் விலையை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பல்வேறுபட்ட எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, ஆளும் கட்சிக்குள்ளே கூட இந்த விடயம் தொடர்பாக பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் விதத்தில் குறிப்பாக எரிபொருட்களின் விலை அதிகரிப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயன் கம்மன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை பொதுஜன பெருமன கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் தற்போது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆளும் கட்சி கூட்டணிக்குள் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பொதுஜன பெருமன கட்சியின் உடைய பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கையை விடுத்திருப்பது அரசாங்கத்திற்குள்ளேயே பெரும் பிளவுகளும் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல்களையும் காட்டி நிற்பதுடன்,
இந்த ஆளுங்கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளின் உடைய பகிரங்கமான வெளிப்படுத்தியாக இதை கருத முடியும் எனவும் பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும் இந்த விலை உயர்வுக்கு பொறுப்பேற்று இந்த உதயன் கம்மன்பில இந்த அமைச்சர் உடனடியாக தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கை பொதுஜன பெரமுன கட்சியினுடைய செயலாளர் மட்டுமல்ல பல்வேறு பொதுஜன பெரமுனையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே பகிரங்கமாக தெரிவிக்கும் அளவுக்கு நிலைமை தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அதிகரிக்கப்பட தீர்மானித்த எரிபொருள் விலை மீளப்பெறப்படுமா, பழைய விலையில் எரிபொருள் விநியோகம் நடைபெறுமா என்பதை ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உண்மையில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்குரிய தேவை அரசுக்கு இருந்தாலும் கூட தற்போதைய நிலை இதற்கு பொருத்தமானது அல்ல என்பதுதான் பலருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஏனெனில் கொரோனா தொற்றினால் மக்களின் பொருளாதாரம் அடித்தளத்துக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இம்முறை ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளுக்கு சவுதி அரேபியா தடை விதித்திருக்கின்றது. கொரோனா பரவலின் உடைய தீவிர நிலை காரணமாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இருந்து மட்டுமல்ல அனைத்து வெளிநாடுகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு தடை விதித்திருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்திருப்பதுடன் இந்த ஹஜ் யாத்திரை எதிர்வரும் ஜூலை நடுப்பகுதியில் ஆரம்பமாகும் சூழ்நிலையில் சவுதி அரேபிய மக்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றொரு செய்தியையும் தற்போது வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அரசாங்கத்தின் உடைய நடவடிக்கைகள் சரியான முறையில் செல்லாவிட்டால் நாடு இன்னும் பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக இந்த எரிபொருட்களினுடைய விலை உயர்வை திரும்பப் பெறுவது, பயங்கரவாத தடை சட்டத்தை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது அதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், அல்லாதுவிட்டால் இலங்கைக்கு வழங்கக்கூடிய ஜிஎஸ்பி வரிச்சலுகை நீக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையில் நாடு ஏற்கனவே சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, ஏற்கனவே உல்லாச பயணிகளின் வருகை நிறுத்தப்பட்டிருக்கின்றது, உற்பத்தி துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் கூட கணிசமான அளவுக்கு பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது, நாட்டின் உற்பத்தி துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு அந்நிய செலவாணி ஈட்டித்தரக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஐரோப்பிய வர்த்தகத்தையும் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை நிறுத்தப்பட்டால் முற்றாக இலங்கையின் உடைய பொருளாதாரத்தை படுபாதாளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற இதர விடயங்கள் காரணமாக இலங்கையினுடைய ஜிஎஸ்பி வரிச்சலுகையை இழப்பதற்கு அரசு ஒருபோதும் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜிஎஸ்பி வரிச்சலுகையில் அரசியல் செய்யாதீர்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயங்களை கைவிட்டு ஜிஎஸ்பி வரிச்சலுகையை தொடர்ச்சியாக இலங்கை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும், அல்லாதுவிட்டால் ஜிஎஸ்பி வரிச்சலுகை நீக்கப்பட்டால் மிக பாரிய பின்னடைவு. ஏற்கனவே அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கையினுடைய பெறுமதி மிகவும் குறைந்து காணப்படுகின்றது. இன்னும் குறைந்து காணப்பட்டால் இலங்கை டாலர்களில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கே பாரிய தட்டுப்பாடு நாட்டில் நிலவும். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற விடயங்களில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கருத்தில் கொண்டு அவர்களின் உடைய சரத்துக்களை சரியான முறையில் சீர்திருத்தம் செய்வது மட்டுமல்ல ஜிஎஸ்பி வரிச்சலுகையை தொடர்ந்து இலங்கை தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அல்லாதுவிட்டால் இலங்கைக்கு இது ஒரு மிக பாரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்றொரு விடயத்தை ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையில் ஜிஎஸ்பி வரிச்சலுகை இலங்கைக்கு நீக்கப்பட்டால் அதன் உடைய சுமை ஒவ்வொரு இலங்கையரையும் தான் தாக்கும் என்பதால் இலங்கை மிக மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டியது மிக முக்கியமாக உள்ளது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தனியார் மருந்தகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மருந்தகங்கள் மூடப்பட வேண்டியிருக்கும் என அனைத்து தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் ஊடக செயலாளர் சித்தார்த் சுரங்க தெரிவித்திருக்கின்றார். கோவிட் நோயாளிகளின் உறவினர்கள் கூட மருந்தகங்களில் பணிபுரிகின்றார்கள். ஏற்கனவே தனியார் மருந்தகங்களினுடைய இரண்டு உரிமையாளர்கள் கொரோனா தொற்றினால் இறந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் குறிப்பாக பயணக்கட்டுப்பாடு காரணமாக அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கி போயிருக்கின்றன. குறிப்பாக வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் சிறிய பலசரக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் மருந்தகங்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருப்பதால் மருந்தகங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களினுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமான விடயம். எனவே இவர்களுக்காவது நாடளாவிய ரீதியில் மருந்தகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்குங்கள் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜிடம் நேரடியாக சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தோம். இருந்த போதிலும் கூட அரசும் சுகாதார அமைச்சும் இது தொடர்பில் சரியான கரிசனை கொள்ளவில்லை. எனவே இனிவரும் நாட்களில் தடுப்பூசி போடுவது குறித்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்காதுவிட்டால் தனியார் மருந்தகங்களையும் பூட்டுவதற்குரிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார்.
உண்மையில் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம்தான். ஏனெனில் சுகாதாரத்துறையில் முக்கியமாக இந்த மருந்தகங்கள் அத்தியாவசிய பணிகளுக்காக அனைத்தும் முடங்கி இருக்கும்போது திறந்திருக்கக்கூடியவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே மருந்துகளை கொள்வனவு செய்பவர்கள் தொடர்ச்சியாக மருந்துகளை அத்தியாவசிய தேவைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. எனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் கொரோனா தீவிரம் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் பாவனை போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றமை ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது. இந்த வகையில் வெலிகம மிரிச பொல்வத்த கடற்பரப்பில் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் 9 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் சாக்கு பைகளில் இருந்து 200 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்பட்ட சிறிய படகொன்றும் கைப்பற்றப்பட்டிருப்பதான செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய நாளில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பார்வைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி பதிவுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்தூர். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.